அல்லாஹுக்கு கட்டுப்படுவது லிமிட் இல்லை, வரையறை இல்லை, கட்டுப்படுத்தான் ஆகணும். அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவது என்பது கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் உலமாக்களுக்கு, உமராக்களுக்கு, சுல்தான்களுக்கு கட்டுப்படுவது என்பது, ஹுக்காமுக்கு கட்டுப்படுவது என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கீங்க? இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு ஒரு காரணத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டு. என்ன காரணம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன படையை தயார் செய்து அந்த படைக்கு தலைவராக அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழரை ஆக்குகிறார்கள். இவங்க போகிறாங்க. போய் ஒரு இடத்தில் இருக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கோபம் வந்துட்டு, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்குள்ள மக்களை கூப்பிட்டு, அந்த கூட வந்த அந்த டீம் இருக்கு, அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, விறகு புறக்கிட்டு வாங்க. எல்லோரும் போய் விறகு புறக்கிட்டு வராங்க. அந்த புறக்கிட்டு வந்த விறகெல்லாம் ஒரு இடத்துல போட்டு தீயை மூட்டுறாங்க. தீயை மூட்டி போட்டு அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்ன சொல்கிறாருண்டா, எல்லோரும் ஒவ்வொரு பாயிங்க. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்னுடைய அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். ஹதீஸ் இப்படி வருது, நான் நியமிக்கக்கூடிய அமீருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். அதே போல் யார் நான் நியமிக்கக்கூடிய அமீருக்கு கட்டுப்படவில்லையோ அவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த நெருப்பில் பாயுங்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. இருந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாத்திற்கே வந்தோம். நீங்கள் பிடிச்சி நெருப்பில் பாய சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம் என்று அவர்களும் வேறோடு பேசி கொண்டிருக்கும் போது நெருப்பு அணைந்து விட்டது. அந்த விறகில் மூட்டிய நெருப்பு அணைந்து விட்டது. அப்போ இவர் கோபமும் அணைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரையும் வற்புறுத்தல, யாரும் நெருப்பில் பாயவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த செய்தி சொல்லப்படுகிறது, இப்படி ஒன்று நடந்துச்சுண்டு. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பில் யாராவது இறங்கி இருந்தால் அவர்கள் அப்படியே நரகத்துக்குத்தான் போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏனென்றால் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் அமீருக்கோ அல்லது படைப்பினங்களுக்கோ கட்டுப்பட தேவையில்லை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்பதற்கு வரையறை இல்லை, அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவது என்பதில் வரையறை இல்லை. ஆனால் உலமாக்கள், உமராக்கள், ஹுக்காம்களுக்கு கட்டுப்படுவது என்பதில் வரையறை இருக்கிறது. என்ன வரையறது? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிற விஷயத்தில் கட்டுப்படலாம், மாறு செய்கிற விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது. இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தாஅத்த லி மக்லூக்கின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்றார்கள். படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே நம்ம வந்து உலமாக்கள்கிட்ட மார்க்கத்தில் நம்ம பிரச்சனை வந்து உலமாக்கள்கிட்ட போகத்தான் வேணும், அல்லது உமராக்கள் நமக்கு வழிகாட்டும் போது அவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அப்படி போகும்போது அவர்கள் நேரடியாக குர்ஆனுக்கும் நேரடியாக ஹதீஸுக்கும் முரண்படக்கூடிய முறையில் ஏதாவது ஒன்றை சொன்னால் உலமாக்கள் சொல்லிவிட்டார்கள், உமராக்கள் சொல்லிவிட்டார்கள், ஹுக்காம்கள் சொல்லிவிட்டார்கள். உலமான தெரியும் உங்களுக்கு, உமராண்டா அமீர்கள், உமரான்றது அமீர்கள் தலைவர்கள், ஹுக்காம் என்றால் ஆட்சியாளர்கள். இப்போ உமராக்கள் சொல்லிவிட்டார்கள், உலமாக்கள் சொல்லிவிட்டார்கள், உமராக்கள் சொல்லிவிட்டார்கள், ஹுக்காம்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நம்ம கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டால் எங்கே போய் நிற்போம்? நரகத்துக்கு தான் போவோம். இப்போ அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யாத விதமாக அவர்கள் நம்மை வழிகாட்டினால் அவர்களுக்கும் நாம் கண்டிப்பாக கட்டுப்படத்தான் வேண்டும். உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் ஹுக்காம்களுக்கும் நாம் கட்டுப்படத்தான் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.